ஓஹோ, சங்கருக்கு புது உறவுகள் கிடைச்சிருக்கா? தம்பி, காதல், பாசம். வெரி குட். நம்ம போல உள்ளவங்களுக்கு முதல் எதிரியே இந்த பாசம்தான். அப்போ அந்த பொண்ணை தீட்டு கட்டிடலாமா? நோ 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 நோ, சங்கர மறுபடியும் நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாச வலையையே பயன்படுத்த போறேன். இப்ப நான் உன் அரெஸ்ட் பண்ண வரல. நீ புத்திசாலி, உன் மேல இருக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் தகுந்த ஆதாரம் இல்லை. ஆனாலும் உன் மனசாட்சி படி நீ ஒரு குற்றவாளி. ஆமா சார், நான் குற்றவாளி தான். ஆனா இப்ப திருந்துட்டேன். தெரியும், உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. பம்பாயில இருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் பெருமான உள்ள தங்கக்கட்டிகளோட பொரியலான ஒருத்தங்க தப்பிச்சு வந்திருக்கிறான். பாம்பின் கால் பாம்பரியங்கிற மாதிரி நீ நினைச்சா அவனை பிடிக்க முடியும். புது மனுஷனா வாழும் நினைக்கிற உனக்கு எங்க உதவியும் தன்மானமும் கிடைக்கும். சரி சார், நான் செஞ்ச பாவங்களுக்கு பயச்சித்தமா இந்த காரியத்தை செய்ய. Mm-hmm.
இன்ஸ்பெக்டர் ராபர்ட், சங்கர். சங்கர், நீங்க எனக்கு ஏதோ சர்மான கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அது கையோட எடுத்துக்கிட்டு ராம்நகர் பேலஸ்க்கு வாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய சர்மான காத்துக்கிட்டு இருக்கு. சங்கர் நம்மாலேயே போலீஸ்ல மாட்டி விட்டானா? சங்கர், வித்த கத்து கொடுத்தவங்க கிட்டயே விளையாட்டு காட்டுறிய, உன்னை என்ன செய்யறன்னு பாரு. அண்ணே, எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின் எல்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல, எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடல மாத்த லட்சம் ரூபாய் ஆகும், எங்க போறது? நான் தர்றேன். இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு புது மிஷின்ஸ் எல்லாம் வாங்குங்க, தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம், இதை நாங்க கடனா வாங்குறோம். வேண்டாம் ராஜு, அதை வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ? அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அணணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டி வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன். ஆமா கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, தெரிஞ்சிட்டாரு. அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? வாங்கிக்கங்க. தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன், பரவாயில்லையா? ஓ, உங்க சம்மதம் என் சம்மதம். அனி, ஐயோ என்னது? புது கராஜ் திறக்கிறோம், அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா அனி, நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அது திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். நான் வரேன்.